Welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Murder by the Coast அப்படிங்கற ஒரு டாக்குமெண்ட் அது ஒரு crime documentary பத்தி பார்க்க போறோம். இந்த டாக்குமெண்டரிய பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை subscribe பண்ணலனா please subscribe my channel and bell icon click பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாக்குமெண்டரிய பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது 1999ல ரோசியோன்னு ஒரு பொண்ணு நல்லா ஃபுட்பால்லாம் விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து அந்த பொண்ணுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அப்போ ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா அங்க வந்து ஒரு ஃபேர் நடந்துட்டு இருக்கு. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்காக இவ தன்னோட பாய் ஃப்ரெண்ட் மீட்ல இருந்து இந்த பொண்ணு வந்து கிளம்பி போறா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்காக. சோ அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளுக்காக பாத்துட்டு இருக்காங்க. நிறைய ஜாலியான விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. சோ அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு அவங்கள ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதுக்கு அங்க வரவே இல்லை. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க கிளம்பிடுறாங்க. அதாவது அந்த பையனோட வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது அங்கங்க வந்து லைட்ஸும் இல்ல, அது மட்டும் இல்லாம நிறைய ஃபீல்டு தான் இருந்திருக்கு. சோ எப்படி மிஸ் ஆனானே தெரியல இந்த பொண்ணு. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா வந்து இன்னும் காணான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளில வந்து பாக்குறாங்க. வெளில வந்து பார்க்கும்போது ஒரு பிளட் ஸ்டெயின்ஸ் நிறைய கிடக்குது. அது மட்டும் இல்லாம அவளுடைய ட்ரெயினர் ஷூஸ் வந்து அங்க இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ வந்து கத்ரா இது என்னோட பொண்ணோட தான், உடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவ கத்ரா. சோ மெடிக்கல் எக்ஸாமினர் எல்லாம் வர்றாங்க, வந்து அங்க வந்து செக் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா யாரோ வந்து இவ்வளவு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த பொண்ணு. சோ அதனால நிறைய பிளட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே வந்து டிராக் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. சோ அதனால நிறைய பிளட் மார்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாடியை டிராக் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு. அங்க வந்து ஒரு வெஹிக்கிளோட அந்த டயர் மார்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளட் ஸ்டெயினோட இருக்கக்கூடிய டிஷ்யூ, அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினர்ஸ், ஒரு சிகரெட் துண்டு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதை எடுத்துட்டு ஃபாரன்சிக் அனுப்பி செக் பண்றாங்க. சோ அப்ப என்னன்னா அவங்க வந்து சிகரெட்ல வந்து ஒரு மேலோட டிஎன்ஏ வந்து ஃபைண்ட் பண்றாங்க. சர்ச் வந்து நடக்குது. அங்க இருக்க வாலண்டியர்ஸ், லோக்கல் பீப்புள், அப்புறம் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை தேடுறாங்க. ஆனா கிடைக்கவே இல்ல. ஒரு 25 நாளைக்கு அப்புறமா அந்த பொண்ணோட பாடியை வந்து ஒரு புதர்ல இருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 30 கிலோமீட்டர்ஸ் அவங்க வீட்டுல இருந்து தள்ளி இருக்கு. அது வந்து ஃபுல்லா வந்து இதாகி ஒரு போன் மட்டும்தான் இருக்கு, எந்த ஆர்கன்ஸும் வந்து அதுல இல்ல. அதுக்கு பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் பேக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல வந்து அந்த பொண்ணோட டி ஷர்ட் வந்து இருக்கு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே இது வந்து ரோசியோடது தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. சோ அந்த பொண்ணுக்கு எல்லா அஞ்சலியும் வந்து கொடுக்கறாங்க. அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ அந்த அட்டாப்சி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பண்றாங்க. அதாவது ரெயின், ஹீட் இதனால என்ன ஆகுனா ரொம்ப ஃபாஸ்டா டீகம்போஸ் ஆகுது. அதனால அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஆர்கன்ஸும் அதுல இல்ல, போன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ அதனால வேற ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அட்டாக் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சோ இங்க என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பொண்ணை வந்து கண்டினியூஸா அந்த பொண்ணோட பேக்ல வந்து ஒரு கத்தியில வந்து குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அது ஒரு ப்ரூட்டல் அட்டாக்கா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்பதான் அவளால சீக்கிரம் மூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்ப இதை பார்த்துட்டு எல்லாருமே அந்த உள்ளவங்களும் ரொம்ப வந்து பயந்து போயிடுறாங்க. சோ ஒரு ஃபுல் பேனிக் வந்து கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த பிரஸ் பீப்புள், டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதை பத்தியே பேசுறதுனால எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்க்ளூடிங் அந்த பையன், அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து அவங்க வந்து என்கொயரி எல்லாம் பண்றாங்க. கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச பிளாஸ்டிக் மெட்ல ஒரு பிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரெண்டு ஃபேப்ரிக் ஃபைபர் வந்து அந்த ரோசியோட பாடியில இருந்து கிடைக்குது. யாரையும் அரெஸ்ட் பண்ணல. பிரஷர் வந்து ரொம்ப பில்டப் ஆகுது. சோ அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து பாடி வந்து எப்படின்னா லெக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தது. சோ அதனால ஒரு டிராமா மாதிரி அது ஒரு ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து செக்ஷுவல் அசால்ட் மாதிரி ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா அது இருக்காதுன்னு அதை ரூல் அவுட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு வேற ஏதாவது ரிவெஞ்ச், ஹேட்ரட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க செக் பண்றாங்க. யாராவது அந்த ஃபேமிலிக்கு க்ளோஸா இருக்கவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு கடைசியா ஒரு 3 பேரை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுல ரெண்டு ஜென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அவங்க வந்து பண்றாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க இன்ஃபார்ம் பண்றாங்க ரோசியோட போட்டோவை கத்தியால குத்துனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டொலரஸ் அப்படின்றவங்கள மர்டரர்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க, சஸ்பெக்ட் பண்றாங்க. என்னன்னா அந்த பொண்ணோட அம்மா சொல்ல டொலரஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன்னா அவதான் இருக்கிறதுல கடைசி பர்சனா வந்து நான் சந்தேகப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது என்னன்னா அவ வந்து ரோசியோட அம்மா அலிஷாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம அவ வந்து செப்பரேட் ஆகி வந்தப்போ அவளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அவங்க கிட்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டு போறது, வரது, டின்னர் கூட்டு போறது, இந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கா. பட் அது இஷ்யூ என்னன்னா டொலாரஸ்க்கும் அலிஷாக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, ஒரு லெஸ்பியன் மாதிரி. சோ இந்த மர்டர் நடக்கும்போது அது வந்து ஆல்ரெடி அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. சோ இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான மோட்டிவ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவ வந்து வெளியில போயிட்டா. சோ அதனால அந்த கோவத்தினால அந்த பொண்ணை வந்து ரிவெஞ்ச்ல இருந்து அவ பழி வாங்கிருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பொண்ணு டொலரஸோட வீட்டுல வந்து ஒர்க் பண்ண ஒரு ரஷ்யன் லேடி வந்து சொல்றா
அவ வந்து அந்த பொண்ணோட போட்டோவை கத்தியால குத்துனதை நான் பார்த்தேன், இதுதான் ப்ராப்ளம், அவ கத்திக்கிட்டே சொன்னதை நாங்க வந்து பார்த்தோன்ற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லியிருக்கா. ஆக்சுவலா அதுக்கு டொலரஸ் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த அவளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, சோ அதனால வந்து நான் அவளுக்கு வந்து சொல்லி காமிச்சேன், ரோசியோட போட்டோ காமிச்சேன், இந்த மாதிரி கத்தியில குத்தி கொண்டுட்டாங்கன்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணி காமிச்சேன் அப்படின்ற மாதிரி டொலரஸ் வந்து சொல்றாங்க. பப்ளிக் மீடியா பிரஸ் என்னன்னா, அவளை அரெஸ்ட் பண்ண டைம்ல இருந்து இவதான் வந்து கொலை பண்ணிருப்பான்றதை ஃபுல்லா நம்பிடுறாங்க, அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கேரக்டரை கிரியேட் பண்றாங்க, என்னன்னா அது ரொம்ப மஸ்குலினா இருக்கா, அவ ரொம்ப அக்ரெசிவா இருக்கா, அவ ரொம்ப பொசசிவா இருக்கா, அது மட்டும் இல்லாம வாய்ஸ் பாரு ரொம்ப பாசியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவளை பத்தி எல்லா குறையும் சொல்றாங்க. அவளுக்குன்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிடுறாங்க, ஒரு ஈவல் விமன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணி அந்த ரோசியா வந்து கொலை பண்ண ஆளிவதான் அப்படின்ற மாதிரி அவளை பத்தி ஒரு தப்பான ஒரு கேரக்டரை ஜென்ரலாவே எல்லாருமே கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரையல்ல வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது, இன்க்ளூடிங் ஜூரிஸோட. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே சப்மிட் பண்ணாம அவளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில எவிடன்ஸையும் சைக்கலாஜிக்கல் எவிடன்ஸை மட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. பட் அவ சொல்றா, இதை நான் பண்ணவே இல்லை, ரோசியோக்கு எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா, பட் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. டொலரஸ் வந்து அந்த சீன்லயே கிடையாது, அந்த டயர் மார்க் அவளோட வெஹிக்கிள் கிடையாது, அது மட்டும் இல்லாம அந்த ஃபைபர்ஸ் கிடைச்சதுலயே அதோட மேட்ச் ஆகல, ஈவன் அந்த பிளாஸ்டிக் பேக்ல இந்த பிங்கர் பிரிண்ட்ஸ் கூட அவளுக்கு மேட்ச் ஆகல அப்படின்றப்போ, ஆனா அதை யாருமே அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்ல. அது மட்டும் இல்லாம லெஸ்பியன்ற ஒரு ஃபேக்டை வந்து இந்த ட்ரையல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணிட்டு அதை வந்து வச்சு ஜூரியை வந்து அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. சோ இவளை வந்து கன்வெக்ட் பண்ணிடுறாங்க, இவ தான் வந்து கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, 15 இயர்ஸ் வந்து தண்டனை அவளுக்கு கொடுத்துடுறாங்க. அவளை வந்து உள்ள போட்டதுக்கு அப்புறமா அலீஷியா வந்து என் பொண்ணுக்கு தேவையான நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சோ இவளை கொண்டு போய் அங்க ஜெயில போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து 2003 ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி காயின்ற ஒரு சிட்டியில சோனியான்ற ஒரு பொண்ணு வந்து மார்னிங்ல வந்து ரூம்ல காணோம். ஸோ அவங்க அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வந்து டோர்ல வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சொன்னோடனே இந்த அம்மா என்ன பண்றதுன்னா, வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப கொஞ்ச தூரத்துல வந்து அந்த பொண்ணோட செப்பல், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பேக், மொபைல், அதுக்கப்புறம் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுடைய கார்ல கூட பிளட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இதே மாதிரி, அதாவது எப்படி ரோசியா வந்து ஒரு ஃபேருக்கு போகும்போது காணாம போனோம், அதே போல இவளும் அந்த ஃபேர்ல இருந்து திரும்பி வரும்போது இவ காணாம போயிருக்கா. அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணோட எல்லா திங்ஸும் பாக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விட்சர்லாந்துல இருந்திருக்காங்க, அதுக்கப்புறமா பொண்ணுங்க எல்லாம் நல்லா ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்பெயினுக்கு திரும்பி வரணும்னு இந்த பொண்ணு தான் வந்து கேட்டிருக்கா, சோனியா தான் கேட்டிருக்கா. சோ என்னோட கசின்ஸோட இருக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சோ 2000 தான் இங்க வந்திருக்காங்க. சோ இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பிரஸ்ல வந்து சொல்றாங்க, என் பொண்ணுக்கான எந்த எவிடன்ஸ் இல்ல, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணுக்கு வந்து எவ்வளவு ஒரு ஆம்பிஷன் இருந்தது, எவ்வளவு ஒரு சந்தோஷமான பொண்ணு, அவ எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க, அதுக்கப்புறமா அங்கிருந்து இங்க வந்துட்டு ஸ்பெயின்ல தன்னுடைய லைஃப் வந்து அவ கண்டினியூ பண்ணணும்னு அவ நினைச்சது எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு எவிடன்ஸ் கிடைச்ச இடத்துல இருந்து ஒரு புரோக்கன் இண்டிகேட்டர் லைட், அதாவது இண்டிகேட்டர் உடஞ்சு போன அந்த லைட்டையும் எவிடன்ஸா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் ஃபிளட்ஜ் வந்து சர்ச் வந்து அங்க நடக்குது, இருக்க மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க சர்ச்சுக்கு. சோ அவங்க எல்லாரும் வந்து தேடுறாங்க, லைக் ரோசியோட கேஸ்ல பண்ண மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஹெல்ப்பும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தேடிட்டே இருக்கும்போது ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணோட பாடிய ஒரு ஸ்ட்ரீம் பக்கத்துல, ஒரு ஓடை மாதிரி இருக்கிறதுக்கு பக்கத்துல அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பாடி கல்லையும் வந்து தூக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாக்ஸும் சேர்ந்து அந்த பொண்ணோட பாடியை வந்து இழுத்திருக்கு. சோ அவங்க அம்மா அதை சொல்ல முடியாம அதை சொல்றாங்க. சோ இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணை அந்த டோர்ல விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா யார் அவளை கொலை பண்ணாங்களோ அதை அவளை பிடிச்சி ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருக்கான். அட்டாக் பண்ணிட்டு அந்த காரில் வந்து தூக்கி போட்டுட்டு கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போய் அவளை ஃபுல்லாக வந்து காயப்படுத்திட்டு அவளோட டிஷர்ட்டை வச்சு கழுத்தை வந்து நெரிச்சு அவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் வந்து வெளியில் போகிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட பாடியை வந்து கிட்டத்தட்ட சீக்கிரமாக கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சோனியா அந்த பொண்ணோட கையில இருந்து வந்து சில சாம்பிள்ஸ் வந்து எவிடன்ஸா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ அதனால இமீடியட்டா அதை அனலைஸ் பண்ணி அந்த கிரிமினல் எவிடன்ஸ் வந்து அவங்க டேட்டாபேஸ்ல போட்டு சர்ச் பண்றாங்க. அதுல வந்து ஒரு மேட்ச் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ரோசியோ வந்தோட பிளட் ஸ்டெயின்ஸ் கிடைச்சது இல்லையா, அப்ப அங்க ஒரு சிகரெட் துண்டு வந்து அங்க கிடைச்சிச்சு, அதோட டிஎன்ஏவோட இது வந்து மேட்ச் ஆகுது. சோ அது வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச், ஒரு மேலோட டிஎன்ஏன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது
ரோசியோட கேஸ்ல யார் வந்து கொலை பண்ணாங்களோ அதே பர்சன் தான் 99ல அட்டாக் பண்ண அதே ஆளு இப்ப மறுபடி வந்து 2003ல வந்து சோனியாவையும் கொலை பண்ணியிருக்கான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 17 மாசம் டொலாரஸ் வந்து இந்த ஒரு கேஸ்க்காக வந்து கன்விக்ட் பண்ணி ஜெயில இருக்கிறாங்க அப்படின்றது இந்த கேஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு லேடி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து செசிலியா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 96ல வந்து டோனியை மீட் பண்றாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவளை பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா ரொம்ப கேரிங்கா இருப்பான், ரொம்ப ஜெலஸா இருப்பான், எப்பவும் பின்னாடியே சுத்துறதுனால ரொம்ப நல்ல பர்சனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு 97ல வந்து ஸ்பெயினுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஸ்பெயினுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய போய் சொல்றது, திடீர்னு காணாம போயிருது, கார் எல்லாம் இடிச்சிட்டு வருது, போன் எல்லாம் வந்து அங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வியர்டா வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாவே இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறக்குது. அப்போ 1999ல அவ அப்பார்ட்மெண்ட் தன்னோட டாக்டர் கூட இருக்கும்போது அவன் வந்து தன்னோட ஃப்ரெண்டோட காரை வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நைட்டு திரும்பி வந்தான். வந்துட்டு பாத்ரூம்குள்ள போனவன் திரும்பி வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில வந்தவன் டக்குன்னு வந்து திருப்பி வீட்டை விட்டு வெளில போயிட்டான். உள்ள போய் பார்த்தா எல்லாமே கிளீன் பண்ணிருக்கு. என்னன்னா அவன் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது, வீட்டுல கூட அங்கங்க அப்படியே போடுவான். அந்த நைட் தான் வந்து ரோசியோ காணாம போன டே அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் அவ சொன்னப்போ அவளை பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டு அவ பிரிஞ்சிட்டா. ஒரு நாள் தன்னோட பார்க்க வரும்போது அவனோட கையில வந்து ஃபுல்லா ஒரு பேண்டேஜ் சுத்தி இருந்தது, ஒரு தழும்பு இருந்தது. அந்த டைம்ல தான் வந்து டிவியில பார்த்தப்போ இந்த சோனியான்ற பொண்ணும் காணாம போயிருக்கா. அப்ப வந்து இவங்க தெரிஞ்சிட்டாங்க இது ப்ராபப்ளி டோனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இவங்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா டோனியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க லண்டனுக்கு காண்டாக்ட் பண்றாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் அவன். சோ அப்ப வந்து அவனுக்கு கிடைச்ச ஹிஸ்டரி என்னன்னா அவன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பர்சன், அவனோட பேர் வந்து டோனி ப்ரோமிச். இது மட்டும் இல்லாம லண்டன்ல வந்து இவன் நிறைய இதே மாதிரி செக்ஷுவல் அசால்ட் வந்து பண்ணிட்டு நிறைய தடவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இவனை பத்தி விசாரிச்சு இவனோட இடத்த வந்து கண்டுபிடிச்சு அவனோட கார் வந்து அவனோட பிரிட்டிஷ் லைசன்ஸ் பிளேட் உள்ள கார் வந்து அவன் இருக்குது. அவன் ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்கான். அவனுக்கு தெரியாம அவனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்றாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா அது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு மாசம் இந்த மர்டருக்கு அப்புறமா இவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ வந்து இவன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுறான். ஸோ இது வந்து ஸ்பெயின்ல வந்து ரொம்ப ஒரு மேஜர் இன்சிடென்ட்டா வந்து அங்கே பேசப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம டொலாரஸ் வந்து ஆல்ரெடி வந்து வெளியில இருக்கா. என்னன்னா ஒரு நியூ ட்ரையலுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸுமே இல்லாம எப்படி இதை வந்து நீங்க வந்து சூழ்நிலைகளை மட்டுமே வச்சு ஆதாரமா வச்சு நீங்க வந்து அக்யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு நியூ ட்ரையல் வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறமா வெளிலந்ததுக்கு அப்புறம் டொலாரஸ் பேசுறா, இந்த டிவி இந்த பிரஸ் இந்த மக்கள் எல்லாம் டைரக்டா என்னை அக்யூஸ் பண்ணிட்டீங்க, நான் தான் நம்பிட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், ஆனா நான் வந்து எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அவ சொல்றான். இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கேரக்டர் வந்து ஒரு பிரஸ்ஸோ பீப்புள் எல்லாருமே கிரியேட் பண்ணதுனால மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவ தான் பண்ணிருப்பான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சது அவளோட கேஸ்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவளை இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா சோனியாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எனஃப் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல அவங்கள பத்தி. அப்ப என்ன பண்ணணும்னா இவங்களை அக்யூஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அவனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இங்கிலாந்துல வந்து 1985 வந்து கிறிஸ்டன் ஒரு லேடி வந்து தன்னுடைய பிளாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. மேல போயிட்டு இருக்கும்போது மேல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. சரி நார்மலா இருக்கிறது தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போகும்போது டக்குன்னு ஒருத்த வந்து இவளை வந்து அட்டாக் பண்றான். அவளோட ஸ்கல் வந்து அப்படியே பிராக்சர் ஆயிடுது, ஃபுல்லா பிளட்ல கீழே விழுந்திருக்க போது அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனால முடியாதப்போ இவளை வந்து கழுத்தை வந்து நெரிச்சு வந்து கொலை பண்ண வந்து ட்ரை பண்றான். அப்ப வந்து சொல்றான் என்னோட பேபியை வந்து கொண்டுடாத, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ அவன் என்ன நினைச்சானோ தெரியல, அவன் வந்து அவளை வந்து விட்டுட்டு போயிடறான். அதே போல யூகேல வந்து இவனுக்கு பேர் வந்து ஹாலோவே ஸ்ட்ராங்லர்னு ஒரு பேரே வந்து பிரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹங்கேரியன் பேரை வந்து யாரோ வந்து அட்டாக் பண்ணிருக்காங்கன்றப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கிரைம் வாட்ச் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல வந்து டிவியில வந்து ஃபுல்லா வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்ப அதை பார்த்துட்டு கிறிஸ்டன் வந்து போன் பண்ணி தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றான். சோ இவனோட ஃபுல் ஃபேஸ் வந்து சிசிடிவில தெரிஞ்சோன்னே ஆப்வியஸா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு அவன் வந்து ஸ்பெயினுக்கு வந்து போயிடுறான். கிறிஸ்டன் வந்து சொல்றா என்னால அவனோட முகத்தை என்னைக்குமே மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தனக்கு நடந்த விஷயங்களை பத்தி கிறிஸ்டன் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட்ல ரெண்டு கண்ட்ரியும் அதாவது ஸ்பெயினும் சரி யூகேயும் சரி அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னா ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி அந்த அக்யூஸ் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாம யூகேல இருந்து யாரும் வந்து இவனை வந்து எங்களோட கண்ட்ரிக்கு வந்து நாடு கடத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை. இப்ப வந்து ரோசியோட அம்மா என்ன சொல்றேன்னா நான் எந்த தப்பும் பண்ணல, நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நானு.
போலீஸ் தான் இதை பண்ணுச்சுன்ற மாதிரி அவ சொல்ற. ஆக்சுவலி என்னன்னா, டொலரஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அவளை பத்தி தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் இவளும் சொல்லதான் செஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து ட்ரையல்ல போய் நின்றதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து எவிடன்ஸோட அவன் வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க, இவன் தான் வந்து கொலை பண்ணானு. பட் வெளியில வரும்போது அங்க இருக்க மீடியா கிட்ட என்ன சொல்றானா, நான் ரொம்ப இன்னசென்ட், அவங்க தேவையில்லாம வந்து என்னை வந்து இந்த கேஸ்ல வந்து இழுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடி வந்து டொலரஸ் வந்து அந்த கேஸ்ல இழுத்து விடுறதுக்கு வந்து ட்ரை பண்றான். அவளுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடும், நான் எந்த தப்பும் பண்ணல, மறுபடி என்னை இந்த கேஸ்ல இழுத்து விட ட்ரை பண்றாங்கன்னு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். பட் அவன் சொன்னதை யாருமே நம்பல. அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து கில்ட்டின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவன் தனியா தான் பண்ணா, தனியா தான் போறான், தனியா தான் எல்லா வேலையும் பண்றான். சோ அதுக்கும் டொலரஸ்க்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பிரஸ் மத்த எல்லாருமே டொலரஸ் பத்தி தப்பு தப்பா எழுதிருக்காங்களே, அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தப்பா வந்து அவளை அக்யூஸ் பண்ணி அவளுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுனால அதுக்கான காம்பன்சேஷனும் இன்ன வரைக்கும் அவளுக்கு எதுவும் கிடைக்கல. யாரும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, அவகிட்ட மன்னிப்பும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ரி வந்து முடிக்கிறாங்க. இதை வந்து ஆக்சுவலி ஈஸியா நம்ம கண்ட்ரில நடக்கிற சில விஷயங்கள், ஒரு மர்டர் அப்ப அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதான் பண்ணிருப்போம் நம்ம வந்து நம்புவோம். சோ இதோட நம்ம ஈஸியா வந்து ரிலேட் பண்ணலாம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.